ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியாவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறைய டிவியில் கூட ஆட் கொடுத்துருப்பாங்க, அவங்களோட கடையில் இருக்கிற நகை சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நகை சேமிப்பு திட்டமில் வந்து லலிதா ஜுவல்லரி, தங்கமயில், பிரணவ் ஜுவல்லர்ஸ் இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஏன்னா அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். மேபி இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் எந்த மாதிரி ஸ்கீம் கொடுக்குறாங்க, வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுக்குறாங்களா என்னங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நகையினாலே நம்மளுக்கு அதிகமாக அமௌண்ட் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகிறது அந்த வேஸ்டேஜில் மட்டும்தான். ஸோ கூலி வந்து கம்மியாக தான் வாங்குறாங்க, ஆனால் சேதாரம்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்கிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பவுன் எடுத்தோம்னா ஒரு கிராம் கிட்டேயே நம்மளுக்கு வேஸ்டேஜ் வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தங்க நகை சிட்டு போட்டு எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா சிட்டு போட்டோம் அப்படின்னா 11 மாதம் கழித்து நம்ம நகை எடுக்கும்போது எல்லா இதுலேயுமே காமனாக 11 மாதம் தான் வச்சுருக்காங்க. பிரணவ் ஜுவல்லர்ஸில் மட்டும் 5 மாதம் ஸ்கீம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா இதுலேயும் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எதில் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கம்மியாக கொடுக்குறாங்க, ஜீரோ வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஸ்கீம் எதில் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்கிறது சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸோட சிட்டி இதை பற்றியும் பார்ப்போம். பார்த்துட்டு ஓவராலாக எது பெஸ்ட்டுங்கிற ரிவ்யூவும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்கள் நகை எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ பிளான் பண்ணாட்டியும் நீங்கள் இப்போ எடுக்கணும்னு நினச்சா கூட அந்த அமௌண்ட்டை வந்து சிட்டாக கட்டி 13 மாதம் கழித்து எடுங்க. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு அதிகமாக அமௌண்ட்டு, ஒரு பவுன் எடுக்கிறீங்கன்னா உதாரணமாக அதில் 1 கிராம் வேஸ்டேஜ் போடுறாங்கன்னா 5000 ரூபா வரைக்கும் நீங்கள் மிச்சப்படுத்தலாம். ஸோ இது ஒரு நல்ல பெஸ்ட் இது தான். ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப லென்த்தாக பேசாமல் வீடியோவில் கான்செப்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோ, மணி சேவிங் டிப்ஸ், வித் ஆர் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற பெஸ்ட் ஸ்கீமு, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இது நான் வந்து பேப்பர் வாங்கி வச்சுருந்தேன். என் பையன் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஏதோ எழுதுகிற பேப்பர்னு சொல்லிட்டு நல்லா போட்டு கசக்கிட்டான். ஸோ இருந்தாலும் இதுலேருந்தே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸு கோயம்புத்தூர் பிரான்ச் இருக்குது. ஸோ எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லலாம். முதல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி ஸ்கீம்னு பார்த்துடலாம். கணிக்க முடியாத தங்க விலை உயர்விலிருந்து பாதுகாத்துக்கொள்ளவும், சேதாரம் இல்லாமல் நகை வாங்க, சேமிப்பு. ஃபஸ்ட்டே வந்து நகை சேமிப்பை பற்றி தான் இவங்க மெயினாக இது பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு விதமான ஸ்கீம் ரன் பண்ணுறாங்க. உங்களுக்கு பொருத்தமான திட்டத்தை நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு ஸ்கீம் ரன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ளூம், இன்னொன்று கோல்டன் க்ளோ அப்படின்னு சொல்லி ரெண்டு இது பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்கீமில் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 18% வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்கலாமா, இதில் வந்து 14% வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்கலாமா. ஆக மொத்தம் இவங்க வந்து 0% வேஸ்டேஜ் வந்து கொடுக்கலைங்க, 18% கொடுத்துருக்காங்கன்னா. இவங்ககிட்ட வந்து 18% அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். வீட்டுக்கிட்ட வந்து தான் ஸ்லிப் கொடுத்தாங்க. 18%னா இப்போ நான் வந்து கேட்டேன், இப்போ நான் வந்து 25% இருக்கிற சேதாரம் இருக்கிற நகையை எடுக்கிறேன்னா பேலன்ஸ் 7% நான் கொடுக்கலாம், 18% உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 14% வேஸ்டேஜ் அப்படிங்கிற பட்சத்தில் பேலன்ஸ் நம்ம வந்து, இது ரெண்டு ஸ்கீம் இருக்குது, ரெண்டில் நீங்கள் வந்து எது எடுத்துக்கலாம், இந்த ரெண்டு ஸ்கீமை கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெஸ்ட்டு. பட் ஓவராலாக பார்க்கும்போது நம்மளுக்கு 0% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம நகை எடுத்தாலே வேஸ்டேஜில் நம்ம காசை பிடுங்கிட்டு விட்ருவாங்க. ஸோ அதனால் வந்து 0% வேஸ்டேஜில் எங்கெங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமயிலில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரணவ் ஜுவல்லர்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டு. நீங்கள் வந்து சிட்டு போடாட்டி கூட சும்மாவே போய் நகை எடுத்தால் கூட 0% தான் கொடுக்குறாங்க. அப்புறம் பிரணவ் ஜுவல்லர்ஸில் 5 மாதம், இதில் வந்து எத்தனை மாதம்னு பார்க்கலாம். எளிதில் பதிவு செய்யும் முறை, எல்லா இதுலேயுமே சீக்கிரமாக பதிவு செஞ்சுக்கலாம். தங்கமயில், லலிதா ஜுவல்லரி, பிரணவ் ஜுவல்லர்ஸ் எங்கே போனாலும் சிட்டுக்கு சீக்கிரமாக டக்குன்னு முடிச்சு கொடுத்துட்றாங்க ரெஜிஸ்ட்ரேஷன். 11 மாதம் தான் வந்து எல்லாத்துலேயுமே வச்சுருக்காங்க, தங்கமயில், லலிதா ஆர் பிரணவ் ஜுவல்லர்ஸ். பிரணவ் ஜுவல்லர்ஸில் மட்டும் 5 மாதம் ஸ்கீமும் ரன் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாயிலிருந்தே நீங்கள் பணம் செலுத்தலாம். எல்லாமே அப்படி தான். பிரணவ் ஜுவல்லர்ஸில் 500 ரூபாயிலிருந்து கூட நீங்கள் கட்டலாம். 1000 ரூபாங்கிறது நம்ம வந்து 11 மாதம்னா 11000, அப்புறம் 12வது மாதம் நம்ம நகை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக பணம் செலுத்தலாம். இது எல்லாத்துலேயுமே இருக்குது, ஈஸியாக பணம் செலுத்துறது, நம்ம ஆன்லைனில் செலுத்துறது, எல்லா நகை சேமிப்பு திட்டத்திலையும் இருக்குது. பட் இதில் வந்து என்ன ஒரு சின்ன இதுனா, 0% இவங்க கொடுக்கல, 18, 14 ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 18 நம்மளுக்கு ஓரளவுக்கு பெஸ்ட்டு. இதை கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டுன்னு நினச்சாலும் இருந்தாலும் 0% இல்லாமல் எடுக்கிறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஸோ கலெக்ஷன்ஸ் ஓவராலாக எல்லா நகை கடையிலுமே நிறைய கலெக்ஷன்ஸ், லாட் ஆஃப் கலெக்ஷன் வச்சு தான் இருக்காங்க. பட் வேஸ்டேஜின்
இல்லாமல் பார்க்கும்போது தங்கமயில் ஆர் பிரணவ் ஜுவல்லர்ஸில் எடுத்துக்கலாம். லலிதாவும் ஓகே தான் நம்ம கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருமண முன்பதிவு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பற்றி நான் கேட்டதுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து கடைக்கு வாங்க, நாங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன், கடைக்கு வாங்க நீங்கள் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நல்லாவே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைக்கு போய் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி இருக்குது என்னங்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நகை எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து அட்வான்ஸ் பண்ணி வச்சுக்கலாமா, பட் அதுக்கு அதனால் எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை நீங்கள் போய் வேறு பக்கம் நீங்கள் நகை எடுக்கிறதுக்கு பதிலாக இங்கேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது 5%லேருந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ முன்னாடியே ஏதாவது அட்வான்ஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டேன். அது நீங்கள் கடைக்கு வாங்க, நாங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு விட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது கொடுக்குறாங்க, முழுமையான வெளிப்படைத்தன்மை, வாழ்நாள் பராமரிப்பு உத்தரவாதம், இது எல்லா இதுலையுமே கொடுக்குறாங்க. 0% கழிவுகளுடன் எக்ஸ்சேஞ்ச் இதுவும் கொடுக்குறாங்க. 100% BIS ஹால்மார்க், ஹால்மார்க்குங்கிறது எல்லா நகைக்கடையிலுமே கொடுக்கறது தாங்க. திரும்ப வாங்கிக்கிறாங்களா, இலவச நகை காப்பீடு தராங்க, இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, நியாயமான விலைக்கான கொள்கை, முறையான கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்கள், ப்ராப்பராக இவங்க வந்து வாங்கி தான் சேல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது, கங்கா யமுனா தேட்டர்கிட்ட 100 அடி ரோட்டில் இருக்குது மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதில் வந்து பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, சவுதி, கத்தார், இந்த மாதிரி நிறைய இடத்துலையும் இதோட பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாரி தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இருக்குது. அதுக்கப்புறம் எந்த பிரான்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணலை. ஓவராலாக இங்கே எல்லா பக்கமும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதே தான் வந்து இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 3.9%லேருந்தே இவங்கக்கிட்ட வந்து வேஸ்டேஜ் இருக்குது. வளையல்கெல்லாம் 3.9, செயின்கெல்லாம் 5.8, நெக்லஸ்க்கு 8.9. அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த செயின்லேயே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3.9. பேங்கிள்ஸ்லேயே வந்து பாருங்கள், 3.9 ஒரு வேஸ்டேஜ், 4.9 ஒன்று இருக்குது. அதே மாதிரி இது பிரேஸ்லெட்டுக்கு 8.9 கொடுத்துருக்காங்க. ஆரம் அந்த மாதிரி காசு மாலைக்கெல்லாம் 11.8. ப்ராடாக இருக்கிற நெக்லஸுக்கு வந்து சோக்கர் மாதிரி இருக்கிறதுக்கு 13.8%. ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே ஓவராலாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0% இருந்தால் இன்னுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதுதான் வந்து நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு நம்ம நினச்சாலும் 0% வேஸ்டேஜ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இதாகவும் இருக்குது. பட் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக எல்லா பக்கமே கலெக்ஷன் நல்லா இருக்குங்க. எந்த நகைக்கடையும் நம்ம சொல்ல முடியாது, எல்லா பக்கமும் ஓவராலாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போய் டக்குன்னு நகை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சிட்டு போட்டு எடுங்க. போய் நம்ம வந்து 100% வேஸ்டேஜ் கொடுத்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி 18% வந்து நம்மளுக்கு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான். நம்மளுக்கு வேஸ்டேஜ் வந்து ஓரளவுக்கு இதாகுது. இது என்னென்னா நம்ம மற்ற கடையோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு அனலைஸ் மாதிரி ஆகுது இது, சரிங்களா? ஸோ இதில் வந்து வேறு எதுவுமே சொல்கிறக்கு இல்லை. சேம் எல்லா கடையில் கொடுக்குற மாதிரி 11 மாதம், இது எல்லாமே மினிமம் 1000லேருந்து ஆரம்பிக்கிறது, இதே கான்செப்ட் தான் இருக்குது. பட் நகைகள்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டிசைன்ஸ் இதாக இருக்குது. மேபி உங்களுக்கு இங்கே இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா இங்கே தாராளமாக இங்கேயே வந்து சிட்டு போட்டு இது பண்ணிக்கலாம். நீங்கள் நியர்பை கோயம்புத்தூரில் இருக்கீங்க, காந்திபுரம் ஏரியாவில் இருக்கீங்கனாலும் நீங்கள் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதுதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.